விரைவு செய்திகள். பட்டாசு தொழிலை ஏற்றுமதி தரத்திற்கு உயர்த்துவது தொடர்பான ஆய்வுக் கூட்டம் விருதுநகரில் இன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாகூர் கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சுதந்திர தின உரையில் பிரதமர் அறிவித்தபடி மாவட்டந்தோறும் ஏற்றுமதி முனையும் அமையும் பட்சத்தில் 80,000 கோடி வர்த்தகம் கொண்ட சீன பட்டாசை முறியடித்து சிவகாசி பட்டாசை முதன்மை பெறும் என தெரிவித்தார். இதுகுறித்து மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயலை சந்தித்து விருதுநகர் பட்டாசுகளை ஏற்றுமதி செய்ய வழிவகை செய்ய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவித்தார். கடந்த ஆகஸ்ட் மாதம் முதல் 12 சென்னை பெருநகர காவல் மாவட்டங்களில் சிறப்பு சைபர் குற்றப்பிரிவு தொடங்கப்பட்டு பொதுமக்களின் இணையவழி குற்றங்கள் தொடர்பான புகார்கள் பெற்று நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் சைபர் குற்றப்பிரிவு புலனாய்வை மேம்படுத்தும் வகையில் 12 மாவட்ட சைபர் குற்றப்பிரிவுக்கு மடிக்கணினிகளை சென்னை பெருநகர் காவல் ஆணையர் மகேஷ்குமார் அகர்வால் இன்று வழங்கினார். 100 நாள் வேலை திட்டம், தொகுப்பு வீடு உள்ளிட்ட திட்டங்களில் நடந்த முறைகேடுகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரிய வழக்கில் தமிழக அரசு மற்றும் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் ஆகியோர் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ஒருவர் தொடர்ந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் சத்யநாராயணன், ஹேமலதா ஆகியோர் கொண்ட அமர்வு, பஞ்சாயத்து மற்றும் கிராம வளர்ச்சித்துறை செயலாளர், திருவள்ளூர் ஆட்சியர், நகர்ப்புற வளர்ச்சி மற்றும் கிராம வளர்ச்சித்துறை இயக்குநர், கும்மிடிப்பூண்டி நகராட்சி ஆணையர் ஆகியோர் பதிலளிக்க உத்தரவிட்டு விசாரணையை 4 வாரங்களுக்கு ஒத்திவைத்தனர். பல்கலைக்கழகங்கள், கல்லூரிகளில் ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் அல்லாத பணியிடங்களில் மாற்றுத்திறனாளிகளுக்கு 3% இடஒதுக்கீட்டை அமல்படுத்த உத்தரவிட வேண்டும் எனவும், 1996 முதல் காலியாக உள்ள இடங்களை கண்டறிந்து நிரப்ப உத்தரவிட வேண்டும் என கோரி பாரதியார் பல்கலைக்கழக உதவி பேராசிரியர் வெங்கடேசன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் சத்யநாராயணன் மற்றும் ஹேமலதா அமர்வு நவம்பர் 2 தேதிக்குள் பதிலளிக்கும்படி தமிழக உயர்கல்வித்துறை செயலாளருக்கும், மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை செயலாளருக்கும், கல்லூரி கல்வி இயக்குநருக்கும், மாநில மாற்றுத்திறனாளிகள் நல ஆணையருக்கும் உத்தரவிட்டனர். கொரோனா தொற்று பரவலின் போது அயராது பணியாற்றிய முன்கள பணியாளர்களை கௌரவிக்கும் நிகழ்ச்சி சென்னை பெரும்பாக்கத்தில் நடைபெற்றது. ஆக்சிஜன் பை அர்பன் ட்ரீ அமைப்பு இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருந்தது. அமைப்பின் செயலாளர் பாலாஜி, தலைமைச் செயலாளர் சவிதா மற்றும் சத்யநாராயணன் உள்ளிட்டோர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தூய்மை பணியாளர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினர். கொரோனா தொற்று குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் குழந்தைகளுக்கான ஓவியப் போட்டிகளும் நடத்தப்பட்டன. குமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் குழந்தை திருமணம் தடுப்பது தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் பிரசாந்த் மு வடநேரே கலந்து கொண்டு விழிப்புணர்வு சுவர் ஒட்டியை வெளியிட்டார். பின்னர் பேசிய அவர், பொதுமக்கள் குழந்தை திருமணத்தை தடுத்து நிறுத்த வேண்டுமென்றும், குழந்தைகளுக்கான எதிரான குற்றங்களை தடுக்க இலவச அவசர தொலைபேசி எண் 1098 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம் எனவும் தெரிவித்தார். தூத்துக்குடி மாவட்ட குலசேகரப்பட்டினம் தசரா விழாவிற்கு பொதுமக்களுக்கு அனுமதி கிடையாது என மாவட்ட ஆட்சியர் சந்தீப் நந்தூரி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில், கொரோனா பரவல் காரணமாக 144 தடை உத்தரவு அமலில் உள்ளதால் வரும் 17 தேதி கொடியேற்றம் நிகழ்ச்சி மற்றும் 26 தேதி நடைபெறும் சூரசம்ஹாரம் ஆகிய நிகழ்வுகளில் பக்தர்களுக்கு அனுமதி இல்லை என்றும், பிற தினங்களில் நாளொன்றுக்கு 8,000 பக்தர்கள் சமூக இடைவெளியை பின்பற்றி சாமி தரிசனம் செய்ய அனுமதிக்கப்படுவார்கள் எனவும் அவர் தெரிவித்தார். தசரா நிகழ்ச்சிகள் அனைத்தும் யூடியூப், உள்ளூர் டிவிகளில் நேரடியாக ஒளிபரப்பு செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் மாவட்ட ஆட்சியர் சந்தீப் நந்தூரி தெரிவித்துள்ளார். பாம்பன் பாலத்தில் மீண்டும் பயணிகள் ரயிலை இயக்கும் பொருட்டு இன்று ரயில் சோதனை நடைபெற்றது. கடந்த 3 தேதி பாம்பன் பாலத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ரயில் சேவை நிறுத்தப்பட்ட நிலையில் IIT தொழில்நுட்ப குழுவினர் இன்று ஆய்வு மேற்கொண்டனர். இந்த ஆய்வின் போது 22 பெட்டிகள் கொண்ட ரயிலை பாம்பன் பாலத்தின் முன்னும் பின்னும் இயக்கி பல மணி நேரம் சோதனை செய்தனர். பாலத்தில் பொருத்தப்பட்டிருந்த 18 சென்சார் கருவிகள் கேமராக்களில் கிடைக்கும் தகவலை பொறுத்து மீண்டும் பாலத்தில் ரயில் இயக்குவது தொடர்பாக முடிவு எடுக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். Yeah.
உலக விண்வெளி வார கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக புயல்களை துரத்துதல் என்ற தலைப்பில் தில்லியில் கருத்தரங்கு நடைபெற்றது. இதில் பேசிய மிருத்யுஞ்சய் மொஹபத்ரா, இந்தியாவில் புயல் பாதிப்புகளை குறைக்க ஆற்றல் மிக்க புயல் எச்சரிக்கை கருவி விரைவில் செயல்படுத்தப்பட உள்ளதாக தெரிவித்தார். இதற்கு முன்னதாக வரவிருக்கும் மழைக்காலங்களில் புயலை எதிர்கொள்வதற்கான திட்டங்கள் தயார் நிலை குறித்து வானிலை நிபுணர்கள், பேரிடர் குழுவினர், விமான கடற்படையினருடன் ஆன்லைன் மூலம் வானிலை மைய இயக்குநர் மிருத்யுஞ்சய் ஆலோசனை நடத்தினார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.